மயில்சாமி அண்ணன் சொல்லிட்டே செத்து போயிட்டார். சூப்பர் ஸ்டார் கையால இதை பண்ணணும், இதுதான் என்னோட கடைசி ஆசை, சூப்பர் ஸ்டாரா அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதை நிறைவேற்ற போறது ஊரறிய உலகறிய எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போய் பண்ண போறாரா, இல்ல ஊருக்கு தெரியாம போயிட்டு அவர் மட்டும் பண்ணிட்டு, அது அவரோட விருப்பம், அவரோட விருப்பம். ஆனா சிம்பிளிசிட்டியா இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்க ஊருக்கு மறைச்சு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அழகில்ல, மயில்சாமி அண்ணனுக்கு அழகில்ல. இதை நீங்க ஊரறிய உலகறிய எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும். இது எல்லாரோட விருப்பம், தாராளமா அதுக்கு என்ன செலவாகுதோ அதை எல்லாரும் பார்த்துக்குவாங்க. அங்கே இருக்கிறவங்கள ஊர்க்காரையும் பார்த்துக்காங்க. ஏன் அந்த செலவு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மெல்லாம் கிடையாது, பாதுகாப்பா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை ஏன் நம்ம பண்ணணும்? நாமெல்லாம் கோயிலுக்கு போனால் என்ன வேண்டிப்போம்? நாம நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், புள்ள குட்டியை நல்லா இருக்கணும், சொத்து பத்து நிறையா சேர்க்கணும். தப்பு இல்லை, ஒரு மனுஷன்னா அப்படித்தான் வேண்டுவான். அவனை பற்றி நினைக்கிறவன் சாதாரண மனுஷன். அதே நேரத்தில் ஆண்டவனுக்கு ஒன்று பண்ணி பார்த்து அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருப்பான்னு நினைப்பான் பார்த்தீங்களா? ஒரு சில பேர், ஒரு சில பேர் தான் அப்படின்னா உண்மையில் அந்த மாதிரி ஒரு சில பேரில் மயில்சாமியும் ஒருத்தர். எல்லோரும் இப்போ பயங்கர பரவலாக பேசுகிறாங்க, மயில்சாமியோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறாங்க, கடைசி ஆசை. அப்படி மயில்சாமி கடைசியாக என்ன ஆசைப்பட்டார்? அவன் நம்ம எல்லாருமே தெரியும் மயில்சாமி எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த சிவபக்தர் அப்படின்ட்டு. மனுஷன் இந்த கேளம்பாக்கத்தில் மேகநாத சுவாமியில் அங்கே தான் நைட்டு சிவராத்திரி அன்னைக்கு உட்கார்ந்துருக்கார். உத்தரவு வாங்கிட்டு தான் அவரும் கிளம்பியிருக்காப்புல, 3:30 வரையும். நைட் 8 மணிக்கு போன மனுஷன் 3:30 வரையும். இது வரைக்கும் ஒரு 15 வருஷமாக தொடர்ந்து அந்த கோயிலில் அவருக்கு எப்பப்பெல்லாம் போகணும்னு தோணுதோ அவரோட ஒரு ஆஸ்தான கோயிலாக அந்த கோயில் இருந்திருக்கு இது வரைக்கும். இப்பயும் அந்த சிவராத்திரிக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு அதுக்கான பணத்தையும் கொடுத்து, இப்போ எல்லா சிவன் கோயிலையும் கச்சேரி அரேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த சிவன் கோயிலில் அவர் தான் கச்சேரி அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்குமே தொடர்ந்து அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த கோயிலுக்கு பண்ணியிருக்கார். அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில், அந்த கோயிலில் இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கான ஸ்டோரியை கேரி பண்ணிட்டு போயிட்டு. அங்கே ட்ரம்ஸு சிவமணி 3ஆம் கால பூஜைக்கு தான் வந்து அவரோட அந்த பாட்டை தொடங்கியிருக்காப்புல. அப்போ அவர் வந்தப்போ அவர்கிட்ட மயில்சாமி அண்ணன் சொல்லியிருக்கார், சூப்பர் ஸ்டார் கையால், அதாவது ஐயா ரஜினி கையால் இந்த மேகநாத சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், இது அவரோட அவரோட கடைசி ஆசையாக இருந்திருக்கு. ஒரு மனுஷனோட கடைசி ஆசை என்னன்ட்டு எவனுக்குமே தெரியாது, நிறைவேறாத ஆசைன்னு ஒன்று உண்டு, ஆனால் கடைசி ஆசை, அதாவது இதை நான் பார்க்கணும், இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆசை, யாரோ ஒரு வாய்ப்பு அதை சொல்லியிருக்காரு பாருங்க. இத்தனை வருஷமாக இல்லாமல் இந்த வருஷம் அந்த மனுஷன் போகிறப்ப சொல்லிட்டு போயிருக்காரு, சொல்லிட்டு வீட்டில் போய் ஒரு இட்லியை தின்ட்டுருக்காரு, முடிஞ்சு. சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பாக அவரை கொண்டு போயிட்டார் சிவபெருமான், வச்சுக்கிட்டாவளோ கூடையே வச்சுக்கிட்டாவில், இத்தனை நாள் நீ எனக்கு பண்ணிக்கிட்டு இருந்த, தூரமாக இருந்த, இப்போ இனிமேல் நீ கொஞ்சம் பக்கமாக வந்து எனக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி கொண்டு போய். இப்படிப்பட்ட ஒரு கடைசி ஆசை தான், ஆனால் இந்த கடைசி ஆசையை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். அது அவர் எப்படி வேணாலும் ஊரை கூட்டி நிறைவேற்றலாம், ஊருக்கு தெரியாமலும் நிறைவேற்றலாம், அது அவரோட விருப்பம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க சார், இதை நீங்கள் தயவு செய்து ஊரை மறைச்சு ஊருக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை இல்லை, அண்ணன் மயில்சாமிக்கு மரியாதை இல்லை, முக்கியமாக ஈஸ்வரனுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சு கோலாகாலமாக நீங்கள் வந்து போய் இறங்கி அங்கே சாமியை கும்பிடுங்க, எத்தனை பேர் போய் குளுக்கிறான்னு பாருங்க, எத்தனை பேர் வருஷம் அது கொண்டாந்து கொட்டுறான்னு பாருங்கள். ஆனால் அது நீங்கள் ஊரறிய உலகறிய பண்ணணும், இதை ரகசியமாக பண்ணக்கூடாது.